அப்பனே எல்லாருக்கும் நல்ல வாழ்வு கொடுப்பா. எப்பா நேரம் நல்லா இருக்க, ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாம் சார். ரெடி ஸ்டார்ட். நம்ம ஊர் திருவிழாவும் அக்கினி கயிறு போட்டியும் நடக்காம ஊரே சுவீச்சம் இல்லாம இருந்துச்சு. இந்த வருஷம் அவசம் மதம் கொடுத்தியா தா கண்ண திறந்தியே. அக்கினி கயிறு போட்டிக்கு திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. வேற எதுக்கு ரத்தனம் மச்சாதான் கயிறு போட்டியில கலந்துக்கு வருது இல்ல?
அதுக்கு மந்து தண்ணி ஊத்தட்டா? ஆமா, உனக்குதான் பல்லும் போச்சு சொல்லும் போச்சு, நீ எதுக்கு சிங்காரிச்சுட்டு கொடக்க தூக்கிட்டு வரியா? நானும் சத்திர மச்சானுக்கு மஞ்ச தண்ணி ஊத்த போற. அடி செக்கலத்தி கிழவி, சாமிய எதிர்பார்த்தா என்ன சாத்தா வருது? வாடி பொதுங்கி நிக்கலாம். ஏமா, நான் என்ன புலியா பூதமா? ஊர் பொம்பளைங்க இந்த ஒளி ஒளிராளுவ? மாப்பிள்ள, புலியா இருந்தா வேடனுக்கு மடங்கிரும், பூதமா இருந்தா பூசாரிக்கு அடங்கிரும். இதான் பொம்பளைய மடக்கிற புலிகாலையாச்சே, அதான் உன்னை பார்த்த உடனே ஓடி ஒளிராளுக. மாப்பிள்ள, என்ன கை நடுங்குது, யார பாத்தீங்க? ஐயோ, அவளையா? அதானே பார்த்த, கண்ணி பொண்ண பார்த்தா கை நடுங்கிடுமே. என்ன காமாச்சு, மஞ்சள் தண்ணியோட கிளம்பிட்ட போல இருக்க? சும்மா சொல்லக்கூடாது, கொடம் நல்லாவே இருக்கு. புதுசா கட்டையில போறவனே. ஆமா, இவளுக்கு மட்டும் கார்ல போறாள். மாப்பிள, அக்கினி கேரி போட்டு வச்சு நாம போலாம், வாங்க. மீன் பிடிக்கிற ஒரு கா, புளியங்காய் புடுங்கற ஒரு கா, பேடி வாந்தி மாதிரி கத்துற என்ன நல்ல இழுக்க சொல்றேன்னு? என்ன நல்லா எழுக்கிறது? அவசரமா ரெண்டாவது சினிமா போக போறியா? ஊர் மரியாதை வாங்கணும்ல. ஊர் மரியாதை மழை கடையா வச்சு வாங்குறதுக்கு? நல்லா இழுத்து ஜெயிச்சு வாங்கணும்டா. இழு அப்படிதான். இழு என்ன கடா, எவனுமே இல்லையா? என்ன மாமா, வர மாட்டாரா?
அம்மன் கிட்ட வாழை எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளைங்க கொடுத்து ஊர் மரியாதையை செலுத்துங்க. யோ பூசாரி போய் எடுத்துட்டு வா வாழை. போட்டியில ஜெயிச்ச நம்ம ரத்தனத்துக்கு நம்ம சக்தி வாய்ந்த அம்மனுடைய வீர வாழை கொடுத்து வாங்கி அவருக்கு ஊர் மரியாதையை வழங்க போறோம். அடுத்த அக்னிகரி போட்டு நடக்கிற வரைக்கும் நம்ம தம்பி ரத்னத்துக்கு இந்த ஊர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்கவும் பஞ்சாயத்து கூட்டவும் சொல்ல போனா தீர்ப்பு கூறவும் அதிகாரம் கொடுக்கிறோம். சுசரேயா போய் வீர வாழை கொண்டாங்க. Thank you.
உள்ளத்தில் நல்லவர் அழகுக்கு சந்திர அறிவுக்கு சூரிய ஊர் போற்றவே பேர் கொண்டவர் சேர் வெள்ளத்தேடா ஐயோ ஹாவா ஐயோ ஐயோ மறந்தே போட தெரியா உனக்கு பேர் வைத்திய வீரமே இல்லாத உனக்கு பேரு வீரபாண்டின்னு வச்சிருக்கிறப்ப இது ஒண்ணும் தப்பே இல்லை. என்ன மேன அந்த காலத்துல உங்க அப்ப அதான் என் மச்சான் அவனுக்கு இருந்த வீர என்ன வைராக்கியம் என்ன தைரியம் என்ன நீ தான் இருக்கிய யானைக்கு புள்ளையா பூனை பிறக்கலாம் பரவாயில்ல இங்க எலியில பிறந்திருக்கு. யோ சத்தி இருந்த எங்க அப்பனுக்கு புத்தி இல்லாம போனதுனாலதான் அழிஞ்சு போனான். ஆனா அந்த வீரபாண்டி யாருங்கிறத பின்னால பாரு. ஒண்ணும் தெரியலையே மாப்பிள 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 நீ ரொம்ப சூடா இருக்க உன் சூட்டை தணிக்க இந்த மருந்து பத்தாது. கையிட 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 ஒரு அருமருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் பாக்குறியா யாரங்க மாப்பிள இப்ப வாதி என்ன புரிஞ்சுக்கிட்டியா? ஐயோ நெசமாவே நீ மாமாதாயா. நீ எங்க கூட வா. என்ன மைனர் ஒரு டீ சாப்பிட்டு போறது பாட்டா? என்னடா கேட்ட? ஒரு டீ சாப்பிட்டு போறதுன்னு சொன்ன. யார பாத்திர டீ சாப்பிடுறியான்னு கேக்குற? என்ன மைனர் கேட்ட? ஒரு டீ தானே சாப்பிட்டு போ சொன்ன. எப்படா நீ என்ன பார்த்து சொல்லலாம்? இந்த ஊர்லயே 2000 ரூபாய் பட்டு வேஷ்டி சட்டை, 46 ரூபாய் கிராப்பு, 50 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் புஞ்ச, 20 பசுமாடு, 20 எறும்பாடு. ஒன்ன மறந்துட்ட, 21 எறும்பாடு. இத்தனைக்கு சொந்தக்காரன் யாருண்ண? நான் தாண்டா. நடுவு பேசுறா நாய ஒரு கடை சாப்பிட சொல்றேன். சைனா தெரியுமாடா? சைனா தெரியாது. நான் சைனாவிலேயே போய் டீ சாப்பிட்டு வந்தவன்டா. இருக்குங்க போடு. இங்க சைனா டீ இருக்கும் போது சைனாவில போய் சாப்பிடறாங்களா? அடி வாங்கியே சாகுற. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். நீங்க எல்லாம் ஒரு பூவு, உங்களுக்கு எல்லாம் ஒரு வாசம். நாத்தம் புடிச்ச நாய சேர தூக்கிட்டு பின்னால வரா. ஆடி அசைஞ்சுகிட்டு எங்கடி போறீங்க? டிவி பார்க்க போறோம். யாரது சவுக்கு தோப்புக்குள்ள சந்தன மர மாதிரி இருக்கா? காமாட்சி அக்கா. ஊர் அழகி, பேரழகி, நாட்டழகி, நடை அழகின்னு தங்க சில மாதிரி இருக்கா? என் கண்ணே பட்டணம் போல இருக்கு. போய் திருஷ்டி சுத்தி போடு. அடியே ராசாத்தி, அடியே கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்க பாரு. இந்த ஊர்ல தான் தான் பெரிய அழகின்னு அவளுக்கு நினைப்பு. மாரியா தாக்க அழகின்னு சொல்லிடுச்சு இல்ல, அதான் கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. போனப்போ தெரியல ஒத்தி வைக்காத
பூ வாசம் போயிரும், திட்டி வளர்க்காத பொண்ணு நாசம் போயிரும்னு சும்மாவா சொன்னாங்க? வயசு பொண்ணுன்னா அடக்க ஒடுக்கமா வீட்டோட கிடக்கணும்டி. நாலு எழுத்து படிச்சுட்டா மட்டும் போதுமா? நாலு தெரிஞ்சிருக்கணும். பாலிசு போடுறாளா? பாலிசு காலையில இருந்து நானும் பாக்குறேன், ஒரே பாட்ட பாடிக்கிட்டே இருக்கிய. வீட்டுக்குள்ளே அரைஞ்சு கிடக்க நான் உனக்கு கிடைச்ச தவளை இல்ல. எதிர்த்து பேசுன கிடைச்ச தடுத்து கலாச்சு விடு. ஆமா, இம்புட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒழுங்கா படம் வருமா? வரும்னே, பஞ்சாயத்து பட்டில வர மாதிரி வரணும், இல்லாட்டி வெட்டிடுவேன். ஆமா, ஐயோ இந்தப்ல இரும படப்படி பாக்குறது பஞ்சாயத்து போக கூடாது. இத எங்க வைக்கணும்னு சொல்லு. சொல்றேன் மாமா. யோ கோண்டாங்கயா. அண்ணே வழி விடுங்கண்ணே. அட போங்கடா. டிவி உயரம் கூட இல்ல கிண்டலா. இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. ரசிக்கிறியடா? ஏண்டா அவளுக்கு தான் புத்தி இல்லன்னா இம்புட்டு பணத்தை செலவு பண்ணி இத போய் வாங்கி கொடுத்துருக்கியே. நீ குடுக்கற செல்லந்தே அவளை இப்படி ஆக்கி பிடிச்சு. அட போக, எனக்கு செல்வமே அவதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா, நான் குடுக்கற செல்லத்தை பத்தி பேசிட்டு இருக்க? அது சரி, நீ என்ன கம்ம கமக்குது? கருவாட்டு குழம்பா? ஆமா, அக்கா கையில சாத்து ரொம்ப நாள் ஆச்சு. அடப்பாவி, கூப்பிடுற நேரத்துல எல்லாம் சாக்கு போக சொல்லிட்டு ஓடி போயிருவ. நீ உட்கார்றாசா, அஞ்சு நிமிஷம் அம்பட்டி கொண்டு வந்துரு. டேய் கருவாட்டு குழம்பு கம்பி. ஐயோ என்ன தண்ணி வைக்கலையே, இருப்ப தண்ணி கொண்டு வர. ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு மாமா, நான் இந்த பஞ்சாயத்து பக்கமே போக மாட்டேன். வாழ்க மைனர், வாழ்க மைனர், வாழ்க. வணக்கம் மைனரே. வாழ்க. வணக்கம். இருக்கட்டும், கும்பிடுறேங்க. ஓஹோ வணக்கம். வணக்கம். கேடங்க போடுற. அங்கெல்லாம் குடிக்காத பயிர் இருக்காங்க, இங்க எடுத்து வந்து போடு. இந்த பசங்க எல்லாம் பல்லே விளக்க மாட்டாங்க, இங்க போடு. என்னடா தூசமே, தூசிக்கு முன்னாள் தெரியா போடா. என்னையோ வணக்கங்க, உங்களுக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஊர்லயும் நீங்க தான் பெரிய மைனர், என் குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. எவ்வளவு கொண்டா? இந்த ஊர்லயே இந்த மைனரோட ஸ்டேட்டஸ் கௌரவத்தையும் புரிஞ்சுக்கிட்ட முதல் ஆளு நீ தான். இது வரைக்கும் எந்த பரதேசினாயி தான் பிள்ளைக்கு பேர் வைக்க கூப்பிடல. உன் பிள்ளைக்கு ஒரு பேர் என்ன? ஒன்பது பேர் நான் வைக்கிறேன்டா கொண்டா பிள்ளைய. இந்த உள்ள நல்ல வெயிட்டா தான். உலகத்திலேயே இது வரைக்கும் யாரு வைக்காத பேரு முருகேசன் வச்சுக்கோ. இது பொம்பள பிள்ளைங்க. ஆனா பரதேசி நாய புள்ளைய குடுக்கறதுக்கு முன்னாலேயே ஆனா பொண்ணு சொல்லிட்டு கொடுத்துருக்கணும், இல்ல ஜட்டியவாவது அவுத்துட்டு கொடுத்துருக்கணும். சரி முருகேசின்னு வச்சுக்க. அண்ணனுக்கு என்ன அறிவு? அறிவு அண்ணன் இப்ப முருகேசிக்கு 200 ரூபாய் மொய் செய்வார். குழந்தை கூட கடைசி ரெண்டு முத்தம் கொஞ்சிக்கிறேன். அப்ப பெருமாள் நான் வரட்டுமா? வீணா போச்சு. எப்படி வீணா போகும்? நான் என்ன இடிச்ச வாயினா?
இந்த பாத்தியா உங்களுக்கு 500 தட்டிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பெரிய மனசு இன்னும் பெரிய மனசு இருக்கு. அந்த பக்கமா போய் காட்டுறவா. போட்டி போறீங்களே, இப்ப நான் சொல்லவா யார் அழகுன்னு?
நீ காமாட்சிக்கு வேண்ட பட்டுவ, அவ பக்கமா தான் சொல்லுவ. சரிடி, அந்த குழந்தைய சொல்ல சொல்லுவோமா? சும்மா சொன்னா எப்படி? எவ போட்டியில தோக்குறாளோ அவ சாயங்காலம் வரைக்கும் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம தண்ணிக்குள்ள நிக்கணும். அவ போட்டிக்கு தயாரா இல்ல பயந்துட்டு ஓட போறாளன்னு கேளு. குத்தாலங்கடி கும்மா, தள்ளு நில்லடி சும்மா, நான் என்ன ரோஷம் கேட்டவளா? அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு, போட்டிக்கு நான் தயாரு. அப்புறம் என்ன, யார் அழகுனு நீ ஏன் சொல்லுமா? போடி, நான் வெக்க வேண்டாம், போட்டி வச்சு வேலை கட்டி. ராசாத்தி சும்மா விளையாண்டி, நீதான் ஆனது, மேல வா. அம்மாட்ட போய் சொல்லுவேண்டி. நம்ம போனா அவ தானா வருவா, வாங்கடி போகலாம். பட்டுவேட்டி என்ன சிரிக்கிறீங்க? படிச்சு என்னப்பா செய்ய? படிச்ச படிப்ப விரல விட்டு எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாயமுற நாய, இவர் பெரிய பரம்பரை, ஒரு இடிச்சு வாயம் கிடைச்சா ஏறிடுறதா? நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. ஏன் தம்பி, மலைக்கு ஒன்றாட்டுக்கு எத்தனை காலு, தலைக்கு எட்டு ஆட்டுக்கு எத்தனை காலு? ஒன்றரை ஆட்டுக்கு ஆறு காலுங்க, எட்டு ஆட்டுக்கு 34 காலுங்க. என்னையா உன் படிப்பு, என்னையா உன் கணக்கு. மலைக்கு ஒன்றரை ஆடுனா மலைக்கு ஒதுங்குற ஆடு, தலைக்கு எட்டு ஆடுனா தலைக்கு தாவூர் ஆடு. ஆக மொத்தம் எல்லா ஆட்டுக்குமே நாலு கால் தனையா இருக்கு. இது கூட தெரியல. நான் சிரிப்பு நிறுத்தி எவ்வளவு நேரம் ஆச்சு, நீ சிரிக்கிறேன்? பண்ணிக்காதீங்க. ஒரு
ஒவ்வொரு அண்ணி வீட்டையும் சாப்பிட ஆரம்பிச்சேன், உனக்கு ஆயுசே பத்தாது. மாமா. என்னம்மா? வர வர உனக்கு அறிவு மங்கி போச்சே. என்ன பேசுன விவசாயம் இல்லாம சின்ன பிள்ளைகிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? சின்ன பையனா இவனா? பட்டிக்காட்டுல இருக்க நீயே பட்டிக்கு 8 குட்டி போட்டிருக்க, பட்டணத்துல இருக்கிறவன் எத்தனை குட்டி போட்டிருக்கானோ? தம்பி இந்த பாலையாவது சாப்பிடுங்க, வெறும் வயித்துல படக கூடாது. குள்ளனும் தம்பிங்கிறான். அழகி போட்டி நடத்துறாளுகளா? அழகி போட்டி பெரிய இவ்வளவு தெய்வுக ஆறான நாள் முதல ஆவாரம் கொண்ட போட்டு தாழ்வார சந்துக்குள்ள பாரா போன கதையெல்லாம் போயிருச்சீங்க. ஒரு வயசு பொண்ணுன்னா அடக்கத்தோட இருக்கணும்டி, புரியல? என் தம்பிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா என் கதை என்னடி ஆகுறது? உன் மேல உசிரிய வச்சிருக்கானடி அவன். அக்கா மக மேல ஆத்து தண்ணி பட்டா கூட காசு கருப்பு பட்டுருமோன்னு நினைக்கிற பயலாச்சடி அவன். பட்டகையா வெட்டிருவான். பெரிய ராணி மங்கம்மா, அழகி போட்டி நடத்துறீங்களோ? இனிமே என் ராசாத்தி கிட்ட வச்சுக்கிட்ட. நீ என்ன எப்ப தொடுவேன்னு காத்துக்கிட்டு இருந்த, இப்படியாச்சும் என்ன தொட்டியே, அதுவே எனக்கு போதும். மீன்படி ஆசைகள் நெஞ்சுக்குள்ள வச்சுட்டு தெரியாத, அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. புத்திசீகாமணி பெத்த புள்ள, இங்கு புன்னகை செய்யது சின்ன புள்ள. ஆராரோ அரி ஆராரோ, அடா சட்டு பய புள்ள ஆராரோ. ஐயோ ஐயோ ஆராரோ, அடியா சட்டு பய மகளே ஆராரோ. பாலக்குடிடா கண்ணா. ஐயோ புருஷனை போடா வாடான்றாளே, இந்த பைத்தியக்காரச்சி கல்யாணம் மட்டும் நான் நாளைக்கு போராடுவேன். அண்ணே அண்ணே, இங்க பாரு ஒரு கோமட்டி பைத்தியம் வருது. என்னடா என்ன சின்ன புள்ள மாதிரி? ஏ என் பொண்ணாடி நான் சின்ன புள்ளதான்டா. அப்பு சரி சரி, உங்களை தேடிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. வாங்க வாங்கண்ணே, உங்களை மதிச்சு பாக்க வந்திருக்காங்க. யார பாக்க வந்திருக்காங்க? இவங்க தானே. எதுக்காக என்ன பாக்குறாங்க? அங்க பாருங்க என்னத்த போய் பாத்துட்டு. ஏண்டா பஞ்சத்துல அடிபட்ட பரதேசி நாய்களா? ஏண்டா எல்லாரும் கோமணம் கட்டிட்டு வந்திருக்கீங்க? பிச்சமுத்து குழந்தைக்கு பேர் வச்ச உடனே கொளுத்து காணாம போச்சு இல்ல, அதனாலதான் எச்சரிக்கை வந்திருக்கோம்லே. நம்ம ஊர்காரனுங்க எல்லாம் ரொம்ப விவரமானவங்களோட இந்த கிழவனை தூக்கிட்டு வந்த. ஒரு பேர் வைக்கணும் தானே? அட பாவி, இன்னமா இவனுக்கு பேர் வைக்கல. ஆமா விட்டா இந்த 2-3 நாள்ல பொட்டுன்னு செத்து போயிருவான் போல இருக்கு. டேய் வேணாண்டா, ஏதோ ஒரு பேர் வைங்கண்ணே. டேய் நான் பேர் வைக்க கூடாதுடா. நல்ல பேர் ஒண்ணு வைங்கண்ணே. டேய் வேணாண்டா, ஒரே ஒரு பேர் வைங்கண்ணே. ஐயோ வேணாண்டா, நல்ல பேர் ஒண்ணே ஒண்ணு. சரி போனமுன்னு போய் போ. டேய் போகடா, இனிமே எவனாலும் என் வீட்டு கிட்ட நின்னுங்க காக்கா சுடுற துப்பாக்கி எடுத்து சுட்டு போடுவேன். என்னடி நடிக்கிற? ஏய் ஏன்டா அவ்வளவு அடிக்கிற? கையெடு சொல்ற. என் பொண்ணடி நான் அடிக்கிறேன், நீ யாரையும் அதை கேக்குறதுக்கு?
வெட்டிருவேன் பாப்போம். தாலி கட்டின பொண்டாட்டி, தண்ணிக்கு போனா தங்கமுத்து, குளிக்க போனா குருசாமி, வயக்காட்டுக்கு போனா வாஞ்சிய பொண்ணு வச்சுக்கிட்டா நீங்க எல்லாம் அடிக்காம அனுப்பீங்களோ? அதனாலதான் நானும் தனியா இருக்க போது தங்கத்தையும் வெளியூர் போகும்போது வெள்ளையமா வச்சுக்கிட்டேன். இவனுக்கு என்ன இவ என்ன ஒழுங்குன்ற இப்படி பழி போடுறீ? நீ நல்லா இருப்பியா? வாக்குப்பட்ட நாள் முதல்ல கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம்னு கண்ட இடத்துல அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறியே, நீ நல்லா இருப்பியா? சுமாரா இருப்பேன். இந்த பாவி சொல்றத சுத்த போயிங்க. பொண்ணு தான் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரிதான், குனிஞ்சு தலை நிமிராம நடக்கிறவ, அவளை மட்டும் இப்படி குத்த சொல்றானே பாவி. தினம் குடிச்சிட்டு வந்து இவளை போட்டு அடிப்பாருங்க, கேட்டா எங்க கூட சண்டைக்கு வருவாரு. சொன்னா வெக்க கேளுங்க. இருந்தாலும் இவ்வளவு தெளிவு ஆனதுக்கு அப்புறம் சொல்லிட வேண்டியதுதான். பொண்டாட்டி கட்டுறதே பாய் வரைக்குதானுங்க புருஷனுக்கு. ஆனா அதுவே இந்த பொண்ணு ஒழுங்கா செய்ய மாட்டேன். எவ்வளவு பீங்க தெரியுங்களா? ராத்திரியானா எனக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவரே வாய்ப்பு சம சொன்னதுக்கு அப்புறம் என்னால சொல்லாம இருக்க முடியாது. எங்க பாருங்க, பொண்ணுன்னா பூ மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த பூவையே கசக்கி மோந்து பாக்குற பிறவிய பூ பிறவி அவரு. ஜெய்வமா மதிக்கிற பூமி நம்ம பூமி, இங்கேயும் இப்படிப்பட்ட பாவிங்க இருக்கதானே செய்றாங்க. முதல்ல உன்னோட தீர்ப்பு என்னன்னு சொல்லு. தீர்ப்பு என்னயா தீர்ப்பு? இந்த பய கூட இனிமே அந்த பொண்ணு வாழ்ந்தானா அவளை சித்திரவதை செஞ்சே கொன்னுருவான். நம்ம ஊர் வழக்கப்படி பிடிக்காத வாழ்க்கைய பிரிச்சு வச்ச வேண்டியது. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாச்சு. நாளைக்கே அந்த ஆள் அந்த பொண்ணை கொலை பண்ணாலும் வச்சுக்கோங்க, ஊர் பொறுப்பேற்க முடியுமா? இது பட்டணமா இருந்தா கோர்ட்டு வாரத்தை அதுன்னு போகலாம். இது பட்டிக்காடு, தாலி இருக்கிறது நம்ம ஊர்ல புதுசா. என்னப்பா நீ என்னமா சொல்ற? உன்னால கூட வாழ முடியுமா? பாருங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள இனிமே எந்த ஒட்டோ உறவோ கிடையாது. அவங்க உங்க வாழ்க்கைய அவங்களே தீர்மானிச்சுக்கலாம். இந்த அம்மா இத வச்சு நானா பண்றது பல்ல வழக்கு? எத்தனை பேர் பல்ல பண்ண? அவசரப்படாதரா, அவன் கட்டின தாலிய நீயே கைட்டி அவன் கொடுத்துருமா? முளையூர் முட்டமா கட்டல கட்டலன்னா உதவும். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஏன் அடுத்தடி நீ பண்ண? அடுத்தடி உங்களுக்கு மறந்து போயிருமே பாடுன. அது என்ன மறக்கிறது? புள்ள பாட்டு தெரியாம நான் பாடுனாரா? அதனால அடிக்கடி நொல்லு பண்ணிட்டே இருக்க. நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? பையன் யாரு தெரியுமா? யாரா? நாராய கடை வச்சிருக்கானே தலைவட்டி முனியாண்டி, அவன் மகன். அறுவாள் எடுத்தா அத்த மகன் விட மாட்டான். ஐயோ ராஜா, 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 அழாதம்மா அழாத. மிட்டாய் வாங்கி தர்றேன். மிட்டாய் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் வாயில சாணியை வச்சு அமைக்கிறேன். எந்த மிட்டாய் வேணும்? இது நேத்து சாப்பிட்டாச்சு, இது முந்தா நேத்து சாப்பிட்டாச்சு, இது மத்தியானம் சாப்பிட்டாச்சு, இது நல்லா இருக்காது. இந்த புது மிட்டாய் தான் வேணும். இந்த மிட்டாய் தான் நான் வாங்கி தர மாட்டேன். இவர் முட்டை வாங்கி தர சொல்லிட்டு ஏமாத்திர இருப்பான். என்ன பத்தி தெரியுமில்ல? என் மகன் கேக்குற முட்டாய வாங்கி குடுக்கல.
முனியாண்டி, விவரம் புரியாம அறுவாள ஓங்குறியே, அவன் என்ன முட்டாய் கேட்டான் தெரியுமா? இங்க வா. அக்கா, 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 ராசாத்தி வர சொல்லு. அட ஏன் ராசா சிவகாசி பட்டாசு சின்ன கடை வீதியில வடிக்கிற மாதிரி வடிக்கிற? ஏய், ஏ சொல்லப்பட்ட, கூப்பிடறால உன் மாமன், ஏன்னு கேக்குறது? என்ன மாமாய்? நம்ம மாட்டு மலை கிரிக்கெட் போயிருக்கேன், என்னன்னு பாத்து சொல்லுப்ல. இதுக்குதான் கூப்பிட்டீங்களா? ஏய், படிச்ச புள்ள நீ ஒருத்தி தானே இருக்க, பாத்து சொல்லுப்ல. சரி தள்ளு. அது வந்து மாமா பசுமாட்டுக்கு நாலு காலு நெழுதிருக்கு, அவ்வளவுதான். அடவக்க, இது கூட தெரியாம நம்ம ஊர்ல எவன்டா இருக்கேன். சரி, மாட்டை பின்னாடி கட்டி வைக்கிறேன், குளிப்பாட்டி விடு, டா பா டா. மாப்பிள, மேல தோப்பு ராசு பேங்க தானே இருக்கு, எழுதி வச்சுட்டான். யாருக்கு? சேடப்பட்டி செல்லம்மாவுக்கு. என்னையா உளற? அலாம வாயா. சின்ன மாப்பிள, நீ மடி ஆராய்ச்சி பண்றதுல ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அது நம்ம பரம்பரை பழக்கம். ஆனா காய மாட்டுக்கிட்டியா சாரு? என்னையா கை நடுங்குது? நடுங்குதா? ஐயா மாப்பிள, நான் மாம என்னையே அதுதானே பார்த்து அங்க பாரு. என்ன வேறதுக்கு மண்ணில இருந்து புடுங்கின பச்சை கிழங்கு மாதிரி இருக்கா. என்ன காமாச்சி, ஒரே சந்தோஷமா வர, எங்க போயிட்டு வர? நான் எங்க போனா உனக்கு என்னயா? எங்க இல்லாம போற, என் வீட்டுக்கு கொஞ்சம் வரக்கூடாதா? முறைக்காத காமாச்சி, மாப்பிள உனக்கு விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. மாப்பிள இப்படி படக்குன்னு கேட்டா பதில் வருமா? பக்கத்துல போய் பக்குவமா பேசுங்க. அப்படிங்கிறீங்க, சரி கிட்ட போயிருவோம். ஏறிட்டா. வீணான ஆசைகளை மனசுல வளர்த்துக்கிட்டு ஊரை சுத்திட்டு தெரியாத, காலாகாலத்துல ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. நீ இருக்கும் போது இன்னொருத்தருக்கு மச்சான், சீக்கிரம் ஒரு நல்ல தேதியா பாரு. என்ன ராசா தீட்டு மாட்டேன்.
தங்கம் போல மின்னும் அங்கம் மிஞ்சி வந்து சாயாரோ, கொஞ்சும் போது நெஞ்சின் ஓரம் இன்பம் பொங்கி தாயாரோ. உருகுது உருகுது மனமே உனக்கென உனக்கென தினமே, தழுவிடு தழுவிடுமானே தனிமையில் தவிக்கிறேன் நானே, காதல் காலமே இனி வரும் ராஜயோகமே. பட்டு பட்டு பால் போல பொங்கி குளிச்சேன், அந்த பூவாசல் கங்கைக்குள்ள தேனூரும் சங்குக்குள்ள நாள்தோறும் பொங்கி குளிச்சேன். பாவாடை சிட்டு ஒண்ணு பூவாடை பட்டு பட்டு பால் போல பொங்கி குளிச்சேன், அந்த பூவாசல் கங்கைக்குள்ள தேனூரும் சங்குக்குள்ள நாள்தோறும் பொங்கி குளிச்சேன். மலருது மலருது முகமே, மலதுக்குள் மலருது சுகமே, தழுவிடு தழுவிடு ராஜா பனிமையில் தவிக்கிறது ரோஜா, காதல் காலமே இனி வரும் ராஜயோகமே. உருகுது உருகுது மனமே உனக்கென உனக்கென தினமே, தழுவிடு தழுவிடு மானே தனிமையில் தவிக்கிறேன் நானே, காதல் காலமே இனி வரும் ராஜயோகமே. காதல் காலமே இனி வரும் ராஜயோகமே. எத்தனை நாளைக்கு தான் சேர அந்த ஆளுக்கு விரிக்கிறது? இன்னைக்கு நம்மளுக்கு விரிச்சிட வேண்டியதான். அப்பா பட்டணத்து சேர்னா பட்டணத்து சேரதான். வணக்கம் தம்பி. யாரையாது வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். யாரு உங்க பொண்ணா? என்ன பாருங்க தம்பி சொல்றேன், உங்களை தான் பாக்குறேன். என்னத்தான் பாக்குறாரு? ஒருவேளை நம்ம கண்ணு மிஸ்டேக்கா இருக்குமோ? தம்பி, மைனர் மகாதேவன் வீடு ஒண்ணுங்க காலியா இருக்குன்னு சொன்னாங்க, அவர் இருக்காருங்களா? அது நான் தான். நீங்களா? அவரு 2000 ரூபா பட்டு வெட்டி 46 ரூபா கிராப் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, உங்களை பார்த்தா அப்படி தெரியலீங்களே. யோ போலீஸ்கார என்ன நேரம் பார்த்தா உடுப்போட வரக்கான்? அதே மாதிரிதான் இப்ப நான் மப்தியில இருக்கேன். அப்போ வீட்டை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? வீட்டுக்கு பின்னாடி என் வேலைக்காரர் இருக்கான், அவனை மண்டையில 4 தட்டு தட்டி நான் சொன்னு சொல்லுங்க, வீட்டை காமிப்பான். அது வரைக்கும் உங்க பொண்ணு கிட்ட நான் கொஞ்சம் விலைவாசி பத்தி பேசணும். இது என்ன விலை? நான் மூக்குத்தி சொன்னேன் வெக்கமா. வா உட்காந்தே பேசுவோம். டே தம்பி, உன்னத்தாண்டா? நான் தம்பிங்களா? ஆமா. உன் முதலாளி சொன்ன மாதிரி உன் தலையில 4 தட்டு தட்டினாதான் நீ சரிப்பட்டு வருவ போல இருக்கு. ஏன் முதலாளிங்களா? ஆமா. அந்த முன்பக்கத்து வீட்டை எனக்கு திறந்து காட்ட சொன்னாரு, வந்து காமி. நான் முன்பக்கத்து வீட்டை திறந்து காட்டுறது இருக்கட்டுங்க, என் முதலாளி யாருன்னு எனக்கு காட்டுறீங்களா? அட என்னடா உன்னோட பெரிய தொந்தர வேலைவா போச்சு. உன் முதலாளி கிட்ட சொல்லி உன் வேலையை காலி பண்ணாதான் நீ சரி பண்ணி. ஐயா, உங்க கால் இருக்கிற வேர்ல புடிச்சு இழுத்து கேக்குறேங்க, என் வேலையை விட்டு மட்டும் காலி பண்ணிடாதீங்க. பின்ன வந்து சொல்லடா. சரி. யாருங்க முதலாளி? இவரு தான். இவருங்களா? கொஞ்சம் பிச்சு போடும் பிச்சு. உன் கண்ணை பார்க்கும் போதே நினைச்சேன் முதலாளிக்கு தொழிலாளிக்கு வித்தியாசம் தெரியல. யாரா நீ? எங்கடா வந்த? எதுக்குடா வந்த? நான் இந்த ஊரு பள்ளிக்கூடத்துல. பள்ளிக்கூடத்துல? சார் உட்காருங்க சார். பரவாயில்ல சார், நான் நிக்கிறேன் சார். நீங்க உட்காருங்க சார்,
படிச்சவங்களுக்கு நான் எப்பவுமே மரியாதை கொடுக்குற பழக்கம் சார். உட்காருங்க சார். நீங்க எதிர் வீடு இல்லைங்க சார், அது என் வீடுதான் சார். காலியா இருக்கு சார், நீங்க எப்ப வேணாலும் குடியேறலாம் சார். வாடகையெல்லாம் நீங்க தர வேண்டாம் சார். உங்களுக்கு தங்கமான மனசு. ஆமாங்க சார், இது தெரிஞ்சிருந்தா நான் சாமான் சட்டோட வந்திருப்பேன். இப்ப வந்தீங்க பரவாயில்லைங்க, பின்னால வண்டி வச்சு கொண்டு வரலாம். இதுல நீங்க எப்ப வேணாலும் குடியிருக்கலாம் சார். சரி சார், நீங்க எத்தனாம் கிளாஸ் பிள்ளைக்கு சார் வாத்தியாரு? நான் வாத்தியார் இல்லீங்க, பின்ன ஹெட் மாஸ்டர்ங்களா சார்? வாட்ச்மேன். எது வாட்ச்மேன்? அப்புறம் சேர்ல உட்கார்ந்த நீங்க தான் உட்கார சொன்னீங்க. நான் கரண்ட் கம்பி மேல உட்கார சொன்னா உட்காருவியா? நீ எல்லாம் வாசப்படி உட்கார வேண்டியதாய். என்ன படுவாய்? சேர தொட தொடடா. வீடு கிடையாது ஒண்ணுங்க, போடா. இல்லீங்க வந்து போடனா. யாரு? என் பொண்ணுங்க. எதிர் வீடு பொண்ணுக்கு தான் வாடகையே கொடுக்க வேணாம். எல்லா நேரத்திலயும் ஒரு ஆராட்டம் கொடு. அது வேணும் இது வேணும்னு எல்லாமே உங்க அக்கா மகளுக்குன்னு வாங்கிட்டீங்களே, உங்களுக்குன்னு எதுவுமே வாங்கலண்ணா. அவளும் எனக்கு தானடா. அத்தா செவட்டம்மா, பச்சைப்பட்டி நடந்து எல்லாம் கடந்து உன் கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். யாரோ ஒருத்தன் எனக்கு தெரியாம என் ரெண்டாவது பொண்டாடி பச்சைமாவை கணக்கு பண்றான். நீதான் தாயே, எப்படியாவது அவனை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அடப்பாவி, இது போய் சத்தம் போட்டு வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் செவிட்டம்மன் கிட்ட சத்தம் போட்டுதான் வேண்டிக்கணும், அப்பதான் அம்மனுக்கு காது கேட்கும். சரி நம்மளும் வேண்டிப்போம் வா. தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ பக்கத்து வீட்டு பரமசிவா ரெண்டாவது கொண்டாடி பச்சை மரம் நான் கணக்கு பண்ணிட்டேன். நீதான் அவங்கிட்ட இருந்து என்ன காட்டி கொடுக்காம காப்பாத்தனும் தாயே. ரொம்ப சக்தி வாய்ந்த நம்மளும் வேண்டாம். அம்மா தாயே, ராசாத்திய நான் காதலிக்கிறேன். நீதாம்மா எங்களை சேர்த்து வைக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். நம்ம ஊர் அக்னி கயிறு போட்டியில ஜெயிச்ச பெரிய பொண்ண முத்துப்பாண்டி தேவர இந்த வருஷம் போட்டியில ஜெயிச்ச நம்ம ஊர் சிங்கம் ஆறுமுக தேவரோட மருமக சக்கரப்பட்டி சின்னராஜ் அவர்களுக்கு அம்மனோட வாழை கொடுத்து உங்க சார்பில் ஊர் மரியாதையை செலுத்துறோம்.
கருதிட்டே இருந்தா எப்படியாத்தா? வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிறதும் வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிறது பொண்ணு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் மறந்துரு. இனிமே நடக்க வேண்டியது கவனியாத்தா. போதும் மாப்பிள்ள போதும். அப்படி என்ன ஊர்ல உழவுல இல்லாத தப்ப சின்ன மாப்பிள்ள செஞ்சு விட்டாரு? ஏதோ வயசு கோளாரு, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யணும். அது அப்படி இப்படி இருந்தா கூட பரவாயில்லையா, நம்ம பரம்பரை மானத்தை காப்பாத்துற பெருமையா இருக்கும். ஆனா இவன் கேவல காதலிச்சிருக்காயா? அதுவும் யார? எதிரி வீட்டு பெண்ண. அத்தோட விட்டானா என்கிட்டயே வந்து ஆத்தாளும் கிழவிக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு, நிலமா முத்துறதுக்குள்ள பொண்ணு கேட்டு போன்னு சொல்றான். யார என்ன போனா என்ன வெட்ட மாட்டான் சொல்லியா? போனா என்ன வெட்ட மாட்டான்? கண்டிப்பா சொல்லு, அவனுக்கு எடுத்து சொல்லு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன கொண்டாலும் பரவாயில்ல, என்னால அவளை மறக்க முடியாது. அவளும் என் மேல உயிரே வச்சிருக்கான். சரிடா, உன் மேல அவ உயிரே வச்சிருக்கான்னு சொல்றிய, நீ கூப்பிட்டா அந்த வீட்டை விட்டு அவ ஓடி வந்துருவாளா? அண்ணே அது இல்லை. இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம அவளை ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு கூட்டு வந்துரு. உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்போதைக்கு என்னால இதாம்பா செய்ய முடியும். என்னடா யோசிக்கிற, வேற வழி இல்ல. உனக்கு அந்த பொண்ணு வேணும்னா நான் சொல்றத செய். அப்படித்தான் சரிண்ணா. என்ன ஆச்சு உனக்கு மாப்பிள? உனக்கு புத்தி கித்தி மங்கி போச்சா? அவன் நமக்கு பரம எதிரி, அவன் குடும்பத்துல சம்மந்தி ஆக போறேங்கிறிய. யோ மாமா, முதல்ல கல்யாணம், அப்புறம் அந்த பொண்ண படிப்படியா அழிச்சு கடைசியில அந்த குடும்பத்துக்கே கருமாறி வச்சிருவோம்ன்ற என்ன? ஐயோ மாப்பிள. இந்த மாலை உனக்கு, இது அவளுக்கு போடு. சீக்கிரம், அவன் ஆகுது இல்ல கண்ணா. ராசா அவ அப்படித்தான் முடிச்சுட்டே இருப்பா. நீ மாலையை போடு. ஆமா யோசிக்காத. இல்ல பாதி கிணறு தாண்டியாச்சு, என்ன என்னடா பயம், போடுற மாலைய. Ah!
உன்னை பாழாக்கிட்டு நம்ம குடும்பத்தையே அழிக்கு திட்டம் போட்டிருக்காங்க அந்த பசங்க. அது தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா. நீ செஞ்சது உனக்கே நியாயமா? அக்கா மகன் அக்கா மகன் வச்சிருக்கானே, அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கொண்டே போட்டுருவாண்டி. காதலிக்கிறானா? காதல் சொல்லுவாங்க. நான் கேட்டதிலே ஏண்டா ஆப்பிரிக்கா குரங்க அங்க என்ன பண்ற? பேரிக்கா பறிக்க போனாங்க. தென்னை மரத்துல ஏறா பேரிக்கா? இல்ல அதனால இறங்கிட்டேன். ஏண்டா டேய், எங்க அப்பா எனக்கு காது குத்தி 21 வருஷம் ஆகுது, திருப்பி நீ ஒரு கா குத்துறியா? தென்னை மரத்துல பேரிக்காயா உட்டனா? உன் பொண்ணுக்கு பேர் வைக்கும் போது கொலுசு காணா போச்சு கிடைச்சதா? எங்க கிடைச்சது? எடுத்தவங்க குஸ்தந்தா வரும். என்ன விரல்லாம் மடங்கி மடங்கி இருக்கு? விரல் பாரு, வேண்டாம் மாதிரி நீ நின்று இருக்குது. என்னடா ஊர் ஜனங்களை திப்பு திப்பு ஓடுறாங்க? அதானே
சோத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்கா அவரைக்காய் எல்லாம் பொறிச்சு வைக்கிறிய, அப்படியே கொஞ்சம் மானக்கா ரோசக்கா வீரக்கா இதெல்லாம் பொறிச்சு வைக்க கூடாது. அப்ப இவனாங்க நம்ம ஊர் எலக்ட்ரீஷியன் பிச்சமுத்து, நீங்க சொல்றத அவன் செய்ய மாட்டானா? இல்ல உனக்கு ஏண்டா அப்படி புத்தி போகுது? நான் சொன்னதை செஞ்சு விட்டா சோளக்காட்டு பக்கத்துல ஒரு ஏக்கர் ஓம் பேர்ல எழுதி வைக்கிறேன். இல்லன்னு வச்சுக்க. உனக்கு எத்தனை பொண்டாட்டி? ஒண்ணுதாங்க. அந்த ஒத்த பொண்டாட்டியும் நாங்க வச்சுக்குவோம். நான் சொன்னதை நீ செய்யாட்டிதான், அதெல்லாம் நீதான் செய்ய போறிய. என்ன சரிதானே? சரிங்க. நாளைக்கு நேரம் ரத்தனம் செத்துட்டாங்கிற சேதி எனக்கு வரணும். சீக்கிரையா, என்னமோ ஊழையிடுது. நாயா பையான்னு தெரியல, சீக்கிரவா பயம். நீங்க கவலையே படாதீங்க. காலையில மோட்டர் போட்ட உடனே தண்ணி பாயும், அந்த தண்ணியில இந்த ஒயர் படும். எனக்கு புரிஞ்சு போச்சு. வாய்க்கால போற தண்ணி பூராவும் இந்த கரண்ட் பாயும். ரத்தன் அந்த தண்ணியில எங்க தொட்டாலும் உடனே ஷாக் அடிச்சு ஆல் அவுட் ஆயிடுவான். இந்த ஒயர் கால வாரி விட்டுறல. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா பாருங்க. குமரேசா, நெல்லு நாத்து வெளிப்படுத்தி கிடக்குதுன்னு தெற்கானத்து நாடார்கள் யூரியா வாங்கி போட சொன்ன போட்டியா?
என்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டீங்கன்னா சரியா செஞ்சு முடிச்சுன்னு நம்புங்கண்ணே. போய் மோட்டரை போடு, பாக்கியால நான் திருப்பி விடுறேன். வீரபாண்டி தன் தம்பி செத்து போன ஆத்திரத்துல நேர மோதி பார்க்க தைரியம் இல்லாம இந்த மாதிரி காரியத்துல இறங்கிட்டான்டா. வேணாண்டா, நீ இப்ப தனி ஆள் இல்லடா, உனக்குன்னு ஒருத்தி இருக்கிறாடா. உன் கோபத்தையும் முரட்டுத்தனத்தையும் நீ மறந்தாத்தான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும்டா மவனே. போடுறா போடுறா. ஐயோ, ரெண்டு பேரும் ஒண்ணா குளிப்போமா? ரெண்டு பேருமா? சரி வா, இறங்கி வா. வந்துடுறேன். ஏ செல்லமணி, என்னப்பா? ஸ்கூலுக்கு போய் சாப்பாடு போட்டு அப்புறம் போய் குளிக்கிறது. இத வரப்பா. ஓ அடி, ஏன் கிளுகிளுப்பு? என்ன குளிக்க போயிட்டு குளிக்காம வர்ற? இல்ல, அப்பா கூப்டாரு. அவ ஒரு கோலவாக்கி ஐயா, அவனும் குளிக்க மாட்டான், குளிக்கிறவங்களையும் விட மாட்டான். ஒரு நாத்தம் புடிச்ச பையன். சரி நீ போ, நான் குளிச்சிட்டு வர்றேன். உங்க வீட்டுல பாத்ரூம் இல்ல? அந்த பாத்ரூம்ல அந்த பைத்தியம் உள்ள போயிருச்சு. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வராது. நீ போறியா? செல்லமணி, அப்பா கூப்டாரு. அடி, என் கண்மணி, என் பொன்மணி, என் கண்மணி, என் பொன்மணி. அன்பே அன்பே, இன்பம் எங்கே? இங்கே. காணாத பேரின்பம் நாம் காணலாம்,
எங்க காணா தேடாத சிற்றின்பம் இங்கே அப்படியே ஓடி போயிரு. ஊருக்குள்ள ஒரு தெருவு பாக்கி இல்லாம ரவுண்ட் அடிச்சுட்டாரு. வீட்டுக்கு போகணும். திரும்பி வந்த மகன பறகைய பழகிற மாதிரி பொழுதுருவேன். பாரு பம்பு செட்டு வாயில வச்சு தண்ணி அடிச்சு விட்டுருவேன். பத்திரண்டா, அந்த டிவி பட்டி தக்கா மக தெருவுல போய் படம் பார்க்க கூடாதுன்னு என் தம்பி மதுரை கோட்டையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சதாக்கும். பத்திரமா உள்ள கொண்டு போய் வைங்க, வாக்கடையா பாக்கட்டும். சாப்பிட்டாச்சா? வெத்தல போடுறமே தெரியல. அக்கா அந்த கட்டுல எங்கக்கா போடுறது? அந்த தெக்கு ரூம்ல கொண்டு போய் போடுங்க. தக்கா மக தரையில படுத்தா நோவும்னு என் தம்பி சோழ வந்தான் பெரிய கடையில இருந்து வாங்கிட்டு வந்து போட்ட கட்டிலு அலங்காம படுக்கட்டும். புஸ்தகம் படிக்கிறாங்களாம் புத்தகம். இது எதுக்காக எங்க இருந்து வாங்கினது? என்னடா செருப்பால அதான் வயக்காடு சாப்பாடு அனுச்சிரு, நான் வரேன். சம்பா குட்டி எடுத்தேன், மச்ச குழம்பும் வச்சு எடுத்தேன்.
ஒரு கடிவாளம் போட்டேன் மலை நாட்டு தேனே உன்ன மடி மேல சாச்சேன் கிச்சிலி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பும் வச்சு எடுத்து ஆமாடி அதுக்காகத்தான் பக்கம் வந்து ஒரு சுபாக்கவா கந்தி வச்சு பசிய தீர்க்கவா கிச்சிலி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு என்ன தூக்கிட்டு இந்த சுத்து சுத்துறானே இவருக்கு என்னாச்சு தெரியலையே உங்களுக்கு விருந்து வைக்க போறதா சொன்னாரு கூட மாட ஒத்தாசையா இருக்கட்டும் நான் தான் இருக்க சொன்னேன் அது இல்ல கூட மாட உட்காந்து புடிச்சிட்டு போறான்னு நின்னுட்டு இருக்கான் பள்ளிக்கூடத்துல மணியாண்ட கும்பல் மச்சான் இதெல்லாம் எதுக்குங்க செய்யறாங்க இதெல்லாம் செஞ்சாதான் புள்ள போறக்க என்ன ஓய் போடி உள்ள மாப்பிள அழைச்சிட்டு போங்க அக்கா கூட்டி போங்க மாமா வாங்க மாமா பாத்து போங்க மாமா போங்க மாமா உங்க கிட்ட குடுக்கறதுக்கு தாங்க மாப்பிள சந்தனத்தை எடுத்து பொண்ணு கையில தடவுங்க காட்டுமா வெக்கப்படாத ஆமா அப்பதான் புள்ள பிறக்கும் நீங்க எடுத்து தடவுமா கொஞ்சம் வர வர நம்ம ஊர்ல திருட்டு போய் எதோல தாங்க முடியல கோழிய காணா கொலுச காணா இதே புலமா போச்சு வீட்டு பக்கம் வராதுன்னா வெளியில நின்னு ஜாட பேசுறது இறங்கி வந்தா மகளை செரு பிஞ்சு போயிடும் கோழிய பாத்தியா குஞ்ச பாத்தியான்னு அடி பாத்துங்க விழுந்துட போறீங்க நான் விட மாட்டேன் எனக்கு தெரியும் போடா போடணும் பாருங்க நாளைக்கு சோறு கிடைக்காத மாதிரி உட்காந்துக்கிறான் வாட்ச்மேன் புத்தி விட்டு போலிய நல்லா உட்காந்து சாப்பிடறோம் நாங்கெல்லாம் எப்படி சாப்பிடறோம் பாப்பிள நல்லா சாப்பிடுங்க வெட்டா கோழி என்ன வேலை தெரியுமா பாடுவா இது ஏன்டா ஏன் எல்லாம் மாதிரி தெரிஞ்சது கண்ணுக்கு பாரு அந்த இடம் கூட ஓயிற மாதிரி தான் தெரியும் அம்மா எதுக்கு வருத்தப்படுறீங்க அதான் விருந்து ஜமச்சிட்டீங்களே ஆடா அதுக்கு இல்ல மச்சான் உனக்கெல்லாம் நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கு எனக்கு கிடைச்சிருக்கு பாரு லூஸ் பொண்டாட்டி பாத்தியா நம்ம என்ன பேசுறா என்ன பேசுறா பாரு என்னடி சவந்திருக்கே அவங்க நாக்கு நல்லா சவந்திருக்கே அடியே நாக்கு சவந்தா புருஷ மேல கொள்ள ஆசைன்னு அர்த்தம் உனக்கு தான் நாக்கும் சவக்காது மூக்கும் சவக்காது புருஷ மேல உனக்கு கொள்ள ஆசையா
சொல்லு சொல்ல. ஆமா அப்படின்னா உனக்கு பிள்ளை பிறக்கல்ல? பிறக்க. உனக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா எனக்கு ஒண்ணு கொடுப்பியா? ஊருக்கு மேற்கால இருக்கிற 10 ஏக்கரையும் உன் பேர்ல எழுதி வச்சனே, எப்படி விளையுது? பரவாயில்ல, அது ஒட்டுக்கா இருக்கிற 5 ஏக்கரையும் எழுதி வச்சிடறேன். உங்க மனசு வைரம் மாதிரி. போயிட்டு வா. வைரம்னா வைரம் தான். கொஞ்சம் வைரம் தானே. இந்தா வத்தா வர. இப்படித்தான் உன்னோட பாதி சொத்து பாதி சத்து எல்லாம் போயிடுச்சு. ஆனா இன்னும் உனக்கு புத்தி வரல. நீ எங்க வரப்போற அக்னிகேரி போட்டுல கலந்துக்கிட்டு ஜெயிச்சு எனக்கு நம்பிக்கை இல்ல. யோ மாமா. ஆமா நான் தான், நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன். ஆனா இப்படி போகணும்னு நினைக்கலையே. நல்ல வேலை போடான்னு சொல்ல. பயலுக்கு இன்னும் மரியாதை இருக்கு. பாருங்க இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லாமே என்னோடுதானே. ஏண்டா நாய் கடிச்சு வச்சிருச்சா? இல்ல மைனா, நாளுக்கு நாள் உங்க அழகு கூடிக்கிட்டே வரும். அதான் சினிமாவுக்கு நான் கூட்டி போறேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு ஐஸ் வண்டி வண்டியா வைக்கிறேன்? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என் கண்ண என்னாலயே நம்ப முடியல. இந்த கண்ணை எல்லாம் நம்பி வெளியே தெரியல போயிடாத, லாரி அடிபட்டு செத்து போயிருவேன். போற முன்னாடி போறேன். கூட்டி வரங்க தெரியாதா? இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள். இது ஒரு பூட்டு, இத பூட்டி வேற வைக்கிறீங்களா? என்ன பத்த மம்மி, உன் கண்ணுல என்ன தண்ணி? அம்மா அம்மாவா, என் கருத்த புள்ள அம்மா விட்டுட்டு எங்கடா கண்ண போன? நான் ஸ்கூலுக்கு 1ஆப்பு படிக்க போன மம்மி, மணி அடிச்சுட்டு நானே ஓடி வந்துட்டேன். ஏ ராசா, என்னடா கண்ணா கண்ணத்துல கருப்பு? எல்லாரும் நான் அழகா இருக்கேன் அழகா இருக்குன்னு கண்ணு வைக்கிறாங்க மம்மி, அதனாலதான் திஸ்தி போட்டு வச்சிருக்கேன். நல்லா இருக்க? நல்லா இருக்கு. ஆமா ஏண்டா ராசா இப்படி திரும்ப அழைச்சு போயிட்ட? ஆமா பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க நல்லா சாப்பிடணும். உனக்கு என்ன வேணும்? பூந்தி வேணுமா, மிட்டாய் வேணுமா, ரொட்டி வேணுமா? எனக்கு அதெல்லாம் வேணாம். வேற என்னடா வேணும்? நீ எதை கேட்டாலும் இந்த அம்மா தரேன். அந்த மோதிரம் கொடுப்பியா? ஓ இந்தா, நீ கருத்த பள்ளிக்கு தர மாட்டேன்னா நீ செயின் கொடுக்குறியா? அது அப்புறம் கட்டிக்கலாம், அதை விட பெருசு. வளையல் செயின் ராசாக்கு இல்லாத. அப்ப நான் வரேன் மம்மி. எங்கடா கண்ணா போற? டியூஷனுக்கு போறேன் மம்மி. டியூஷனுக்கு பணம் கட்டிட்டியா? இல்ல மம்மி, இருந்தா ஒரு சூட் கேஸ் நேரா கொடுங்க. இதுவரை பைத்தியம்னா இப்படிதான் இருக்கணும். நான் பணத்தை மறந்துட்டேன், அது வாய் எடுத்தாந்து கொடுக்க போகுது. இந்த பெட்டி நிறைய பணம் இருக்கு. அப்ப நான் வரேன் மம்மி. தை இல்லடா. என்ன மம்மி என்ன ஏமாத்த பாக்குறியா? பால் குடிச்சாடா? டியூஷனுக்கு போற பிள்ள பால் குடிக்காம போறிய? சரி மம்மி நான் குடிச்சிட்டே போறேன். சார் சார் சார், யாருமா வீட்டுல? யாருமா வீட்டுல? யாருமா வீட்டுல? யாரியா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க ஓட்டு லிஸ்ட் எடுக்கிறதுக்கா வந்திருக்கிறோம். ஆமா நீங்க யாரு? நல்லா இருக்கியா? ஏன் வீட்லயே வந்து என்னையே யாருன்னு கேக்குறியா? மன்னிச்சுங்கம்மா. ஆமா இங்க ஆறுமுகன்றது யாருமா? என் தாத்தா. சின்ன தாய்ங்கிறது? என் அம்மத்தா. சின்ன தாய் ஓகே. அம்மா ரத்னங்கிற யாருமா? என் புருஷன். என் புருஷன். என் புருஷன். என் புருஷன். என் புருஷன். உன் பேர் என்ன? ராசாத்தி.
அம்மா வீட்ல வேற யாரும் இருக்காங்களா? இனிமே தான் பறக்கணும். ஐயா காலையில முடிச்ச முகமே சரியில்லை. ஆமா சார். பரதேசே உம்மூஞ்சல் தான முடிச்சேன். முத கூட தகராறு, பேசாம லீவ் போட்டு வீட்டுக்கு போலாம். பேச்சால பாத்தியாயா, இனிமே தான் புள்ள பறக்கணும்னு சொல்றான். எனக்கும் ஆசைதான், நீ தான் மாட்டேங்கிற. யோ உன் காலை மட்டும் வட்டிருக்க கூடாதியா? நாக்கு இழுத்து வச்சு நறுக்கணும். நான் என்ன பேச்சு பேசுறேன், நீ என்ன பாட்டு பாடுற? பேத்தியா மனசு மாறி போச்சியா? புள்ள வர கேக்குறாயா? புள்ள வர கேக்குறா? இதுக்கு என்ன அவசரம்? அவளை வாய்த்து சொன்னதா? ஒரு பொண்ணு இந்த விஷயத்த வாயத்திறந்து சொல்லவே மாட்டான். அப்ப வெள்ளக்காரையாவே இருந்தாலும் சொல்ல மாட்டான். நாம தாண்டா புரிஞ்சுக்கணும். உள்ள காத்துட்டு இருக்கல, போடா போடா ராசா போடாங்கிறல்ல பெருசே. மன்னிச்சிருக்கேன், இனிமே சாராயம் காய்ச்ச மாட்டேன்னு.
பாட்டில் என்ன வரடா அண்ணி? போய் எடுத்துருவா. தப்புடி, நீங்க எல்லாம் பெரிய மனுஷன், குடிக்க கூடாதுன்னு. கசாப்பு கடைக்காரன் பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறியா? போயிட்டுருவா. தொட்டதுக்கு கொம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானம் கெட்டு போன வண்டி ஒன்ன நான் தொட்டதுக்கு கொம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானம் கெட்டு போன வண்டி இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம் இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம் விழுந்திருந்தா கொலகாராயிருப்பேன் கொஞ்சம் கிளி மனசு வச்சா குடும்பத்தோட போயிருப்பேன் கோபத்துல விழுந்திருந்தா கொலகாராயிருப்பேன் தாங்காத மனசால தத்தளிச்சு தவிக்கிறேன் தாங்காத மனசால தத்தளிச்சு தவிக்கிறேன் தப்பு ஏதும் செய்யாமல் தண்டனைக்குள் விழுந்த வண்டி இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம் இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம் வெக்கத்துக்கு பயந்த மனா துக்கங்களை சுமக்குதடா இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம் இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம் ஒன்ன நான் தொட்டதுக்கு அம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானம் கெட்டு போன வண்டி ஒன்ன நான் தொட்டதுக்கு அம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானம் கெட்டு போன வண்டி இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம் இந்த குடிவாசம் ஒரு பொன்னால வந்த மோசம் ஒன்னு நான் தொட்டதுக்கு நம்ம சாட்சி சொன்னதுக்கு
அதா ஒழச்ச வண்டி மனங்கிட்டு போன வண்டி. யோ, எங்க அம்மா சாட்சி சொன்னதுனாலதான் நீ இன்னும் மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க. அட, இத நான் பாடல மாப்பிள, நம்ம பரம எதிரி ரத்தனம் சாராயத்த புல்ல அடிச்சு புட்டி இப்படி புலந்துகிட்டு இருக்கான். ஊர் மரியாதை வாங்கினானே அவனுடைய மரியாதை இப்போ பஞ்சா பறக்குது மாப்பிள, மரியாதை பஞ்சா பறக்குது, மானம் பஞ்சா பறக்குது, கௌரவம் பஞ்சா பறக்குது, பஞ்சா பறக்குது. என் ஸ்டேட்டஸ் கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சாதாரண மணி அடிக்கிற வாட்ச்மேன் நீ உன் பொண்ணை கேட்டு இந்த மைனர் மகாதேவன் வந்திருக்கேன். மாப்பிள, என் பொண்ணை ரெண்டாம் தரமா உங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு பூரண சம்மதம் தான். ஆனா அதுக்கு முன்னால ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இந்த தாம்பாளத்துல இருக்கிற வாழைப்பழத்துல ஒன்னு எடுத்துக்கலாமா? அட குரங்கு பிறந்தவனே, எல்லாமே உனக்கு தாண்டா, எடுத்து தின்னு. என்னங்க வாயில புந்துச்சுங்க? மாமா, உங்க பொண்ண முதல் தரமா பொண்ணு கட்டி வந்திருக்கேன், சமாதம் தானே? என்னது கெட்ட நாத்தம் அடிக்குது? இங்க யார குளிக்காம வந்திருக்காங்க? மறந்துட்டு பேசுறாங்க, அவன் தாங்க குளிக்கல. இல்ல, நான் பன்னீர்ல குளிச்சிட்டு வரேன். பன்னீர் என்ன கலர்னு சொல்லு பாப்போம். உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியாது. இங்க இருக்கிறவங்க யாருக்குமே பன்னீரை பத்தி தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் படுவா, நீ மைனர் ஆகிருக்கணும். அதை விடுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவன் என்னடா சொல்றது? நம்ம எந்திரிச்சா அந்த தட்டை எடுத்து போய் கள்ள வரைக்கும் வித்துருவான். சின்ன மைனர, உங்களுக்கு இல்லாத பொண்ணா, கட்டி கொடுத்துட்டா போச்சு. அட பூச்சி அரிச்ச கண்ணா, அதுக்குள்ள கட்சி மாறிட்டியடா. இப்பதான்டா எனக்கு பொண்ணு தரேன்னு அதுக்குள்ள கண்ட கருவாநாயகி பொண்ணு குடுக்கறாங்க. இவங்க நாயினியே மரியாதை எடுப்போம். அத விட கேமரா வார்த்தை கிடையாது. அமைதி, அமைதி. ஆமா, இவர் பெரிய ஜட்ஜி, அமைதி சொல்ல வந்துட்டாரு. சொல்றா சீக்கிரம். அதாவது உங்க ரெண்டு பேருக்கும் என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு பூரண சம்மதம். எப்படி, ஆளுக்கு ஒரு தொடைய பிச்சு கொடுக்க போறியா? அட, அது இல்லீங்க. வேற எது இருக்கு? என் பொண்ணுக்கு பாட்டுன்னா ரொம்ப இஷ்டம். அட, நாலஞ்சு கேசட்ட வாங்கி போட்டு விடுற, கேக்கட்டும். ஐயோ, அதுவும் இல்லீங்க. இன்னும் உன் பொண்ணுக்கு எதாண்டா இருக்கு? அதாவது என் பொண்ணுக்கு பாட்டுன்னா ரொம்ப இஷ்டம். உங்க ரெண்டு பேர்ல யாரு நல்லா பாடுறீங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துறேன். போட்டாண்டா ஒரு பாம. பாட்டு போடுங்க. என்ன ஏத்து போட்டி போட நீ தயாரா? போட்டின்னு வந்துச்சா? நான் யாரையும் பார்க்க மாட்டேன். ஏன், அன்னைக்கு மட்டும் உனக்கு கண்ணு தெரியாதா? போட்டியில சண்டை போடா. சரி, யாரா நம்மளுங்க? நாங்க இருக்கணும். நம்ம கொண்டு வந்து பாத்துட்டு இல்ல தூக்கி. எனக்கு இந்நேரத்துக்கு என்ன குளியலு? இல்லாமட்டா, ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அதான் குளிச்சுட்டு வரலான்னு. மூணு மாசமா குளிக்காம இருக்கேன்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாளைக்கு மூணு வேலை குளிச்சு என்ன பிரயோசனம்? சொல்லி குற்றம் இல்லை, என்ன சொல்லி குற்றம் இல்லை. காலம் செய்த கோலம் அடி கடோ. மனுஷனா இல்ல மாமா, வேற மாமா.
கூட்டத்தை கூட்டிட்டேன்ல அப்ப விஷயத்தை தைரியமா சொல்லு. என்னத்த சொல்றது, நாங்கதான் சாதாரணமா போயிட்டோமே, வாழ்ந்தாருக்கு மாரடிக்கிற ஊரா போச்சியா நம்ம ஊரு. இதே இடத்துலதானே எனக்கு தாலி எடுத்து கொடுத்தீங்க, அப்படி என்ன என பெரிய தப்பு பண்ணிட்டேன்? ஏதோ பொழுது போலனா இம்முட்டு உண்டு பீரிய வச்சுக்கின்னு அங்கங்க முதுகுல சுடுவேன், அவள கத்திய வச்சுக்கிட்டு அங்கங்க கீறுவேன், இதோ போய் பெருசா எடுத்துக்கிட்டு எனக்கு இன்னைக்கு தாலி எடுத்து கொடுத்தீங்களா? இப்ப அங்க முட்டேனே வாழுது, அந்த கூட தான் பொண்டாட்டி சித்திரவதை பண்றாரு. என்ன நான் ரோட்ல, அவரு வீட்டுல, வீட்டுல தானப்பா? ஆமா ஆமா. ஆனா அவனும் அப்படி தலையா குஞ்சிருங்க, தீர்ப்பு சொல்லிங்க அந்த ஆளுக்கு. யோ, மரியாதை இல்லாம பேசினேன், நாக்க ஒட்டு அறுத்துருவேன், ஜாக்கிரத. அறுத்துருக்கு அறுத்துற போறீங்க. ஆமா, அந்த ஆளு சொன்னா உனக்கு ஏன் கண்ணு கோவம் வருது? கச்சா முத்தேவா, அட எல்லாம் ஒரு பிடிப்பு தான் இருக்கு. நான் அன்னைக்கே நினைச்சேன் சோழியன் குடிமி சும்மா ஆடுமான்னு. ஒரு பொண்ணு மேல ஆசை வைக்கலாம் தப்பு இல்ல, அந்த பொண்ண வைப்பாட்டியாவும் வச்சுக்கலாம் தப்பே இல்ல, ஆனா கட்ட முன்னாடியை குடும்பப்படுத்துறது நியாயம் இல்ல. இல்ல பாவீங்களா, உங்க நாக்கு அழுகி போக, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நான் பொம்மா வேண்டா, உங்களுக்கு தைரியம் இருந்தா என் கூட சரியா மல்லுக்கு வாங்கடா, பொட்டு பசங்கடா. என் பிள்ளைய பார்த்து என்ன கேள்வி கட்டுப்பட்டீங்க? உங்க தலையை வெட்டி ஆத்தாளுக்கு காவு கொடுத்தா தாண்டா ஏன் ஆத்தா அடகு? தீர்ப்பு சொல்ல வேண்டிய நானே எப்ப இந்த பஞ்சாயத்து வந்து தலைகுனிஞ்சு நிக்கிறேனோ அப்பயே மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இனிமே இவங்க சொல்லி என்ன ஆக போகுது? அதா இது பஞ்சாயத்து, நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் மரியாதை கொடுத்துதான். இது நியாயம். அப்புறம் என்னங்க போ, ஒரு பொண்டாட்டி புருஷன கை நீட்டி சாகுற அளவுக்கு அடிச்சிருக்கான்னா அந்த புருஷன் பொண்டாட்டிய எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கணும்? பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்கணும். பின்ன ஒண்ணு பண்ணாம அடிப்பா அதானே? அப்புறம் என்ன, பிடிக்காத வாழ்க்கைய பிரிச்சிட வேண்டியதுதான். ஏன் பாரத்தனை பேசாம இருக்கிற? எங்களால தான் எதுவும் பேச முடியல. நீ சொல்ல வேண்டியது சொன்னீங்கன்னா நாங்க ஒரு முடிவு தரலாம். இல்ல, இதுல நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவன் மனசோட ஆழம் தெரியாம காலை விட்டுட்டு அதுக்கான தண்டனை அனுபவிச்சாச்சு. நான் கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கிறது, அவன் நிம்மதியை கெடுக்குதுன்னா உங்க ஏமா ராசாத்தி, உனக்கு ரத்தனம் கூட வாழ விருப்பமா இல்லையா? என்னம்மா பேசாம இருந்தா எப்படிமா சொல்லுமா? தாலி கழுத்துல இருக்க வரைக்கும் எந்த ஒரு ஆம்பளைக்கும் பொண்டாடி கூட படுக்கணும் தான் தோணும். கண்டிப்பா இந்த பாருமா, உன் புருஷன் கூட படுக்க உனக்கு சம்மதமா? ஏன் தனியா கேக்குறீங்க? நேரடியா கேட்டு வேண்டிதானே, ஏன் பூச்சி முழுகிறீங்க? அதானே சம்மதமா? அப்படி பாத்துக்கிட்டு எப்படி மோசம் பண்ணிட்டேடி? ராகப்பா, ஏழு விட்டு கூற தரம பிச்சுக்கிட்டு வாடா. அப்பா நம்ம ஊர் வழக்கப்படி இனிமே ரத்னத்துக்கும் ராசாத்திக்கும் எந்த விதமான ஒட்டோ உறவோ கிடையாது. இனி அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்களே தீர்மானிச்சுக்கலாம். என்னம்மா இருக்கு, உன் கையாலேயே தாலியை கழட்டி கொடுத்துரு.
ராசா, நீ ஏன் அழுகிற? என் ஆயுசுல நீ அழுது நான் பார்த்ததே கிடையாது. கவலைப்படாத ராசா, பொண்டாட்டி போயிட்டா ஆம்பளைங்க புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எப்ப அவனுக்கு இல்லைன்னு ஆயி போச்சா, அப்பவே அவ செத்துட்டான் தானே அர்த்தம். ஐயா, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு கல்யாணம் இல்ல நூறு கல்யாணம் செஞ்சு வச்சு பார்க்க முடியும் என்னால. ஐயா, பேருக்கு உதவாத மாட்டையோ, குடும்பத்துக்கு உதவாத பொண்டாட்டியவோ வீட்டுல சேர்க்கவே கூடாது. கவலைப்படாதே, நீ சிங்கம், நான் இருக்கேன், உங்க அத்தா நான் இருக்கேன், நான் இருக்கேன்டா. நீ ஒண்ணு கவலைப்படாத ராசா, மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதேன் கண்ணீர், மாடுமுட்டி கோபுரமும் சாயாதடா. மன்னவனே சிங்கத்தை போல் நடை போடடா, ஒத்தையிலே இருந்தாலும் ஒத்து நிலா கருத்தாறு. நித்திய வேதனை இது சத்திய சோதனை, நித்திய வேதனை இது சத்திய சோதனை. காலகாலத்துல ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவேன் மச்சான், எனக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சு போச்சு மச்சான். எனக்கு அத்தனை பேர் முன்னால ஒரு தப்பும் பண்ணாத ஒன்ன பார்த்து இந்த ஊரு தூத்துச்சோ, அன்னைக்கே நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். நான் உன்ன மனசுல நினைச்சது கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட சொல்லிட்டேன் மச்சான். எதிர் வீட்டு ஜன்னல் ஓரம் ரோஜா செடி, எதிர்பார்த்த காதல் இங்கே புது மாதிரி. எதிர் வீட்டு ஜன்னல் ஓரம் ரோஜா செடி, எதிர்பார்த்த காதல் இங்கே ஒரு மாதிரி. மலர் மீது வாசம் சிந்தும் நேரம் நீ வா வா. எதிர் வீட்டு ஜன்னல் ஓரம் ரோஜா செடி, எதிர்பார்த்த காதல் இங்கே ஒரு மாதிரி. ஜன்னல் போறம்
ரோஜா செடி, எதிர்பார்த்த காதல் இங்கே ஒரு மாதிரி. அடிக்கடி என்ன பாத்தியே, ஊழையிடும் புள்ள கரடி, ஊதுதொரு காதல் மகுடி, கோணமொழி கண்ணு எங்க அண்ண ரீலு ஓட்டுறா. ஊழையிடும் புள்ள கரடி, ஊதுதரு காதல் மகுடி, கோணமொழி கண்ணு எங்க அண்ண ரீலு ஓட்டுறா. குருமுட்ட பண்ணி கூவத்து தண்ணி, எருமுட்ட கருவாயா, கோமுட்டி தலையா, மாங்குட்ட மழையா, போட்டிக்கு வருவாயா. அடிக்காத அண்ணே அண்ணே, ஜெயிப்பேனே பாட்டில் ஒன்னே. நாதேரி நாயே நாயே, எதிர் வீட்டு ஜன்னல் ஓரம் ரோஜா செடி, எதிர்பார்த்த காதல் இங்கே புது மாதிரி. மலர் மீது வாசம் சிந்தும் நேரம் நீ வா வா. எதிர் வீட்டு ஜன்னல் ஓரம் ரோஜா செடி, எதிர்பார்த்த காதல் இங்கே புது மாதிரி. அது வந்து அமாவாசை அன்னைக்கு பாட்டு போட்டி வச்சது தப்பா போயிடுச்சு. ஏன் அமாவாசைக்கு என்ன, நல்ல நாள் தானே? நல்ல நாள் தான். அமாவாசைக்கு அமாவாசைக்கு என் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிக்கும். சின்னது பைத்தியமா? லைட்டா லைட்டாவா? நல்ல வெயிட்டா இருக்கடா. எங்கடா போற அண்ணே? நான் உங்களுக்காக என் காதலையே தியாகம் பண்றேன். ஏன் போன வாரம் உன் காதல தியாகம் பண்றது அப்ப எனக்கு தெரியாது. இப்ப பைத்தியம் தெரிஞ்சுனா என் தலையில கட்ட பாக்குறியா? உங்களுக்கு ஏத்த ஜோடி தான், என்னை விடுங்க. டூயிட் எல்லாம் பாண்ணு. நீயும் பைத்தியமா? மொத்த குடும்பமே பைத்தியமா? ஏற்கனவே ஒரு புள்ள பைத்தியத்தை கட்டி தாழுகிறேன், பத்தாவதுக்கு உங்க பைத்தியம் வேறியா? இந்த ஒரு பைத்தியமே எனக்கு போதும். வாடி. அடி அம்மா, அடி அம்மா. நீங்க ஆயிரம் சொன்னாலும் இந்த வருஷம் அக்னிக்கு ஏறு போட்டுக்கு என் மகன் வரவே மாட்டான். போதும் போதும், என் மகன் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். அவன் மனசுல ஆயிரம் காயம் இருக்கு, ஊர் காயத்துக்கு மருந்து போட சொல்றீங்களா? உங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறேன், இங்க இருந்து போயிடுங்களே, இங்க இருந்து போயிடுங்க. நாங்களே ஒத்த பிள்ளைய பெத்து போட்டுட்டு செத்தமா போச்சுமான்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். போட்டிக்கு கூப்பிட வந்தானுங்க, போட்டிக்கு போகையா? வயிற கட்ட மாதிரி உறுதியோட வாழ்ந்த புள்ள, அது வாழ்க்கையே கெட்டு போச்சு. வாங்க போலாம். எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நம்ம ஊர் தலையெடுத்து இப்படிதான் எழுதிருந்தா அதை யாராலப்பா மாத்த முடியும்? எத்தனை பொம்பளையோட மானம் பறிபோக போகுதோ, எத்தனை பேரோட வாழ்க்கை பாலா போக போகுதோ. இந்த ஊரே அந்த பாவிகளை சிக்கி சீரலின்னு இருந்தா நாம என்னங்க பண்ண முடியும்? அக்னி கயிறு போட்டியில நான் கலந்துக்கிறேன். Yeah.
போய் வாழை எடுத்துட்டு வந்து மாப்பிள கையில கொடுப்ப பாத்துப்ப விழுந்துருப்பற என்ன முறைக்க பாருங்கடி நல்லா பாருங்க இப்ப உங்களுக்கு நல்லா ஆறு மாசத்திலே அப்பா தூக்கி புழுங்கிட்டு ஆதரிக்க நாரி இல்லாம கிடந்து கொண்ட பார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த என் மகளை அக்னிலே வளர்ந்து அன்னைக்கு ஐயோரு மேலம் கொட்டி பதினாறு மணி பட்டு சரி எடுத்துக்கிட்டு பச்சை தட்டி கட்டுறதுக்காக பகட்டோட ஊர்வலமா வந்த என் மகளை பாது உயிரோ படைச்சு போன பாலையை ஆக்கிட்டிய நீ நல்லா இருப்பியா சாசமா பத்தினி விட்ட சாபம் மலிக்கும் சொல்லுவாங்க அவளை சபிக்காதான் இந்த நிலைமையிலும் அவன் நல்லா இருக்கட்டும் சொல்றிய என்ன பத்தி ஐயா அவனுக்கு ஒண்ணு தெரியாது கடவுளே பிள்ளை காப்பாத்து தாலி அறுத்துட்டேன் அம்மன்ட்ட போய் ஏமா புலம்பிக்கிட்டு இருக்க நான் கட்டுற உனக்கு தாலி இல்லை ஊர் மரியாதை இப்ப என் கையில இந்த விஷயத்துல தலையிடுறதுக்கு ஒரு வயலுக்கும் தைரியம் இருக்காது அட அதையும் மீறி வீட்டை விட்டு எவனாலும் வெளியே வரான்னு வச்சுக்க வெட்டி சாச்சிருங்க மாதிரி இருந்த தம்பி காயப்பட்டு படுத்து கிடக்காங்கிற தைரியத்தை தானே இந்த நியாயம் பண்ண துணிஞ்ச என் தம்பி உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் ஏன் உடம்புல ஓடுது அவருக்கு நேரத்தில் நான் கொலகாரியா மாறிடுவேன் விடுகிறா அவளை என்ன Oh!
இருவருக்கும் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு வாழ்க்கை பூமியில் தொடங்குகிறது. இவர்களின் திருமணம் பூமியில் நிச்சயிக்கப்பட்டு வாழ்க்கை சொர்க்கத்தில் தொடங்குகிறது.